ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, யூஸ்வலாக நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே தீபாவளி டைமில் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். அதுவும் சில பேருக்கு போனஸஸ்லாம் கிடைக்கிறதுனால ஒரு சிம்பிளான டவுன் பேமெண்ட்டை கட்டி புது கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். எந்த கார் வாங்கணும், எந்த கலரை வாங்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு இதை பற்றிலாம் எக்கச்சக்கமாக ரிசர்ச் ஒர்க் பண்ணி இந்த ஒன்று ரெண்டு ஆப்ஷன்ஸ்குள்ள தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியாவோட இருப்பீங்க. அப்புறம் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. இந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆங்கிளில் நிறைய விஷயங்களை யோசிக்காமல் விட்டுடுறோம். அது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த டிசிஷனை இப்படி எடுத்துருக்க வேணாமேன்னு ஃபியூச்சர்ல வருத்தப்படாம ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா நம்ம செய்ய முடியும். ஏன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா மனுஷங்க கார்லாம் வாங்குறது ஒரு எமோஷனல் டிசிஷனா தான் இருக்கும். நமக்கும் ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். என்ன கார் வாங்குறதுன்னு ரிசர்ச் பண்ணி டைரக்டா ஷோரூம்ல போய் டெஸ்ட் டிரைவ் எல்லாம் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிடுவோம். அந்த ஷோரூம் டீலர் எங்க சைன் போர்டு கேட்டாலும் கடகடன் போட்டுட்டு வந்துட்டே இருப்போம். இது எமோஷனல் ஆங்கிள் பார்த்தா கார் நமக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பினான்சியல் ஆங்கிள் பார்த்தா நமக்கு எக்கச்சக்கமான செலவு வச்சிடும். சோ காரை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பினான்சியல் கால்குலேஷன்ஸ் பண்ணணும், கார் வாங்கும் போது என்னென்ன பினான்சியல் கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, 24-10 ரூல். இந்த 24-10 ரூல்ன்றது கார் இல்ல பைக் வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பினான்சியல் ரூல். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம இப்ப ஒரு பைக்கோ காரோ வாங்க போறோம்னா மினிமம் அந்த காரோட வேல்யூட 20% ஆச்சு டவுன் பேமெண்ட் பண்ணணும். அதாவது இப்ப ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்க போறோம்னா மினிமம் அதோட 20% 1.6 lakhs ஆச்சு நம்ம டவுன் பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம கையில பணம் சேர்த்து வச்சிருக்கணும். அடுத்து 4 மென்ஷன் பண்ணிருக்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய டோட்டல் லோன் டெனியூர் வந்து 4 வருஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது 48 மாசத்துக்குள்ள உங்க லோனை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து தேர்ட் பாயிண்டா இருக்க இந்த 10 வந்து பெர்சன்டேஜை குறிக்குது. அதாவது 10% ஆஃப் யுவர் டோட்டல் மந்த்லி இன்கம்ல உங்க காரோட எக்ஸ்பென்சஸ் நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மாசம் 80,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதோட 10% எவ்வளவு? 8,000 குள்ளேயே மாசம் அந்த காருக்காக நீங்க செலவு பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அடங்கிடணும். இது லோனோட இஎம்ஐயா இருக்கலாம், அதுக்கு போடுற ஃபியூல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், இல்ல மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜஸா கூட இருக்கலாம். அதாவது தியரிட்டிகலா நம்ம மாச இன்கமோட 10% குள்ளேயே காருக்கு ஏற்படுற செலவெல்லாம் அடக்கிடணும்னு இந்த ரூல் நமக்கு சொல்லுது. இது பிராக்டிக்கலா பாசிபிளா நம்ம யோசிக்கணும். ஆக்சுவல் கால்குலேஷன் மூலமா இதோட பிராக்டிகாலிட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 8 lakhs ஒரு கார் வாங்குறீங்க, அதுல 1.6 lakhs டவுன் பேமெண்ட் பண்றீங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6.4 lakhs நீங்க லோன் எடுக்கணும். இப்ப நம்ம இன்டர்நெட்ல போய் இதுக்கான இஎம்ஐ எவ்வளவு வரப்போகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். லோன் அமௌண்ட்டை 6.4 lakhs என்டர் பண்ணுவோம். ஆவரேஜ் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வருதுன்னு பார்த்தா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல கம்மியாகவும் பிரைவேட் பேங்க்ஸ்ல அதிகமாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 9% கன்சிடர் பண்ணிப்போம். லோன் டென்யூரை 4 இயர்ஸ்ன்னு வச்சா நம்மளோட மந்த்லி இஎம்ஐ பாருங்க 15,926 வருது. ஆனால் நம்ம 10% மந்த்லி இன்கம் கால்குலேஷன் படி நமக்கு 8,000 வரைக்கும் தான் செலவு பண்ணுற லிமிட் இருக்கு. ஆனால் இங்கே இஎம்ஐ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுளாக வருது. ஏன் தியரிக்கும் ப்ராக்டிகலுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் வருதுன்னா, மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரூல்ஸை கிரியேட் பண்ணுறதெல்லாம் அமெரிக்கன்ஸ் தான் அவங்களோட கான்டெக்ட்ல கிரியேட் பண்ணுவாங்க. அங்க எதுக்கு பேங்க் லோனுக்கு போனாலும் அங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதனாலதான் ரிச் டாட் போர்ட் புக்ல சொல்ற மாதிரி கூட வீட லோன் போட்டு வாங்கி அதை டெனன்ஸ்க்கு விட்டு பாசிட்டிவ் கேஷ் ஃபுளோவை ஜென்ரேட் பண்ணலான்ற ஐடியா கூட இங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கேக்கும் இங்கேக்கும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரெண்டல் ஈல்டும் டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த கார் பையிங் ரூலை இந்தியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாத்திரம்னா இந்த 24-10 ரூலுக்கு பதிலா நம்ம 35-20 ரூலை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம முன்னாடி பண்ண அதே கால்குலேஷன்ஸ் இப்ப இந்த ரூலை வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. 8 lakhs காருக்கு 30% டவுன் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 5.6 lakhs தான் லோன் தேவைப்படும். லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 9% ஆகும். டென்யூர 5 இயர்ஸா வச்சோம்னா மாசம் இஎம்ஐ வந்து 11,625 தான் வரும். ஆனா நம்ம 20% ஆஃப் மந்த்லி இன்கம் வந்து 16,000 இருக்கும். இப்ப இந்த கால்குலேஷன் படி காரோட இஎம்ஐயும் நம்ம லிமிட்டுக்குள்ள வருது. அதே நேரத்தில் அதுக்கு தேவைப்படுற அதர் ஃபியூல் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸையும் நம்ம இதுக்குள்ளேயே அடக்க முடியும். ஃபியூலோட எக்ஸ்பென்சஸை அந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் தருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு புது காரை வாங்க போறீங்கன்னா சில விஷயங்களை யோசிச்சு நீங்க சரியா முடிவு எடுத்தீங்கன்னா அப் டு 40,000 வரைக்கும் உங்க இன்சூரன்ஸ் காஸ்ட்ல நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியும். ஜென்ரலா இந்த மாதிரி மோட்டார் இன்சூரன்ஸை பாத்தீங்கன்னா அது ரெண்டு டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இன்னொன்னு வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து இந்தியால மேண்டேட்டரி. அதாவது
கட்டாயம் உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ரோட்டில் அந்த வண்டியை ஓட்ட முடியும். அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிருந்தால் கூட டிராஃபிக் போலீஸ் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அதோட பேர்லேயே அதோட அர்த்தம் இருக்குது பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வண்டி ஓட்டும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த வண்டி கூட ஆக்சிடென்ட் பண்ணுறோமோ அவங்களோட டேமேஜஸ்க்கு அது வந்து பே பண்ணிடும். ஆனால் இன்னொரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதோட பேர் வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பண்டில்டு பாலிசி மாதிரி. இதில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் கவர் ஆகாமல் இதில் உங்கள் வெஹிக்கிள் டேமேஜ் ஆனாலோ, திருட்டு போனாலோ, யாரோ வந்து அடிச்சு உடைச்சிட்டு போனாலோ, இல்லை யூஸ்வலாக நம்ம சென்னையில் வெள்ளம் வர மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரால் டேமேஜ் ஆனால் கூட இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ணிடும். யூஸ்வலாக ஒரு புது கார் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 1+3 பாலிசியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்கள் சொந்த டேமேஜ் பாலிசிக்கு கவர் பண்ணும், 3 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி பிளானோட கவர் பண்ணும். யூஸ்வலாக எல்லாருமே ஒரு புது காரை வாங்குறப்ப இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் தான் எடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா, கார் வாங்குற டீலர்ஷிப் கிட்டேயே அப்படியே இன்சூரன்ஸை அட்டாச் பண்ணி வாங்கிடுவாங்க. அதை படிச்சு பார்த்து அது நமக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து புது காரை வாங்கினா ஷோரூம் இல்லை டீலர் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் வாங்குறது கம்பல்சரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரை வாங்க போகிறதுக்கு முன்னாடியே பாலிசி பஜார் மாதிரி வெப்சைட்ஸை போய் விசிட் பண்ணி ஒரே இடத்துல 21+ இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு சார்ஜஸ் வருது, அப்புறம் உங்கள் டீலர்ஷிப்பில் போய் ஆக்சுவலாக காரை புக் பண்ணுறப்ப அவங்க எந்த அளவுக்கு ப்ரைஸை கோட் பண்ணுறாங்கன்னு கம்பேர் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் பாலிசி பஜார் மாதிரி அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட போகும்போது அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒரே இடத்துல லிஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். கிளைம் அசிஸ்டன்ஸ்க்கும் அவங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ஓன் டெசிஷன் எடுக்கிறதுனால நீங்கள் அப் டு 40,000 வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்லேயே சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணி இன்சூரன்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சீப்பஸ்ட் பிளானை செலக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையான்றத பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்களே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து பாலிசி பசார் வெப்சைட்டை விசிட் பண்ணி நான் புது காரை வாங்க போறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க ப்ரிஃபர்டான கார் என்ன, அது எந்த சிட்டியில வாங்க போறீங்க, அதோட மாடல் நம்பர் என்னன்னு இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21+ இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து நீங்க கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி ஆஃப்லைன்ல இன்சூரன்ஸ் கொடுக்குற டீலர்ஷிப்ஸை விட ஆன்லைன்ல சீப்பா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் சீப் வந்து எப்பயுமே பெட்டர் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு பேசிக் அண்ட் நெசசரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணப்படணும். அதுல நோ கிளைம் போனஸ், கேஷ்லெஸ் கிளைம், இங்க காட்டுற ஐடிவி அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில பேசிக்கான ஆட் ஆன்ஸும் அதுல இருக்கணும். இது வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸா இருக்கலாம், இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவரா இருக்கலாம், ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் ஆட் ஆன் அண்ட் ஜீரோ டெப்ரிசியேஷன் கவரா கூட இருக்கலாம். சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த வெப்சைட்ல கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க லிஸ்ட்ல காட்டுறது ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகாத அமௌண்ட். சோ ஒரு பாலிசி ஜிஎஸ்டியோட எவ்வளவு வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கிளிக் பண்ணி அந்த டாக்ஸ் அமௌண்டோட எவ்வளவு வருதுன்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அக்யூரேட் கம்பாரிசன் கிடைக்கும். இந்த கம்பாரிசன்லாம் முடிச்சுட்டு ஆன்லைன்ல தான் உங்களுக்கு சரியா இருக்க மாதிரி படுதுன்னா பாலிசி பசார் வெப்சைட் மூலமா நீங்க இந்த இன்சூரன்ஸை வாங்கும்போது உங்களுக்கு எந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் கேராஜ்லயும் கேஷ்லெஸ் கிளைம் கேரண்டீடா கிடைக்கும். உங்களுக்கு வண்டியில ரிப்பேர்ஸ் வந்து எந்த கேராஜ்ல ரிப்பேர் ஒர்க்கு கொடுத்தாலும் அது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டா இருந்தா கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்கும். இந்த கிளைம்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் மேனேஜரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. வாரண்டி இருக்க பார்ட்ஸை ரிப்பேர் பண்றதுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன் உடனே ரிப்பேர்ஸ்லாம் நடக்கிறதுக்கு ஆன் கிரவுண்ட் ஒர்க் ஷாப் டீமும் ப்ரொவைட் பண்றாங்க. பப்ளிக் ஹாலிடேஸ்ல கூட 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகி எங்கேயா நின்று போச்சுன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து வண்டியை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ற சர்வீஸையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ ஃபர்தரா இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி சில நெசசரி ஆட் ஆன்ஸ் எல்லாம் தேவைப்படும் சொல்லியிருந்தோம் பாருங்க. நோ கிளைம் போனஸ், ஹையர் ஐடிவி, இதெல்லாம் இப்பதான் புதுசா கார் வாங்க போறவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு புரியாத மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ உங்க செலக்ஷன் ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு இதெல்லாம் என்னென்னு இப்ப டீடைலா தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸ்ன்றது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரிவார்ட் மாதிரி. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க கிளைமே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இப்படி நீங்க கிளைமே பண்ணாம சேஃபா உங்களோட டிரைவிங்க மெயின்டைன் பண்றதுக்கு அடுத்த வருஷம் பாலிசியை ரினியூ பண்றப்ப ஒரு 20-50% அவங்களோட பிரீமியம்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு புது காரை வாங்குறீங்கனாலும் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கார் இருந்தது, அதோட நோ கிளைம் போனஸ் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்க ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை ரெஃபர் பண்ணிட்டு அதுல எவ்வளவு நோ கிளைம் போனஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த புது பாலிசிஸ்லயும் நீங்க ட்ரான்ஸ்ஃபராக வாங்கிக்கலாம். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோ அந்த டிஸ்கவுண்ட் இந்த புது இன்சூரன்ஸோட பிரீமியம்ல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்டா நம்ம இன்சூர் டிக்ளேர்ட் வேல்யூ பத்தி பார்ப்போம். இது வந்து ஒண்ணு இல்ல, உங்க காருக்கான மேக்ஸிமம் சம் அஷோர்டு வேல்யூ, அதாவது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு உங்களோட காரை இன்சூரன்ஸ்ல கவர் பண்றாங்கன்றதுலதான் இந்த ஐடிவி மென்ஷன் பண்ணுது. கார் திருட்டு போயிட்டாலோ டோட்டலா யூஸ் பண்ண முடியாத நிலைமை வந்துட்டாலோ இந்த அமௌண்ட்டை தான் நமக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. ஆக்சுவலா உங்களோட வெஹிக்கிளோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூவை தான் இந்த ஐடிவி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ உங்க காரை அதிகமா வேல்யூ பண்ற இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு அதிக கவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு டிசிஷன் எடுத்துக்கோங்க.
அடுத்து தேர்ட் பாயிண்டா, இந்த ஆட் ஆன் செக்ஷன்ஸ்ல ஜீரோ டெப்ரிசியேஷன் கவர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து கிளைமை செட்டில் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் பழசாயிடுச்சுங்க, இதுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணி அந்த வேல்யூல தான் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க முடியும் அப்படின்லாம் கேல்குலேட் பண்ணி கிளைம் அமௌண்ட்டை கம்மியாக கொடுக்காம உங்க காம்ப்ரென்சிவ் பாலிசி வந்து மொத்த காஸ்டிங் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜீரோ டெப் ஆட் ஆன் கவரை நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்டா, நீங்க செலக்ட் பண்ற இன்சூரன்ஸ்ல கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்குமான்னு பாத்துக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்டா, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் இருக்கான்னு பாத்துக்கோங்க, அந்த ஆட் ஆன் வந்து தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. அடுத்து இன்வாய்ஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் கவர்னு ஒன்று இருக்கு. இந்த ஆட் ஆன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கார் திருட்டு போனாலோ இல்ல ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிட்டாலோ நீங்க காரை வாங்கும் போது எந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்ல நீங்க பே பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கவரேஜ் கொடுக்கறதுக்கு இந்த ஆடான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்த ஆடானா, நீங்க எடுக்க போற பாலிசியில ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா வழியில எங்கேயாவது வண்டியில ப்ராப்ளம் வந்து நின்று போச்சுன்னா ஒரு மெக்கானிக் வந்து உங்களோட காரை ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ஃபீச்சர் இல்ல ஆடான் வந்து ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆடான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த கீ ப்ரொடெக்ஷன் கவரையும் கன்சியூமபிள்ஸ் கவரையும் நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா கார் சாவி தொலைஞ்சிட்டாலும் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டையோ ரிப்பேரையோ இந்த ஆடான் கவர் பண்ணிடும். அதே மாதிரி கன்சியூமபிள்ஸ் கவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரூஸ், போல்ட், நட்டு, வாஷர், ஏசியோட கேஸ், கிரீஸ், லூப்ரிகன்ஸ், இன்ஜின் ஆயில், டிஸ்டில்ட் வாட்டர், பிரேக் ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கன்சியூமபிள் கவர் ஆட் ஆன் வந்து பாத்துக்கும். சோ இப்போ வரைக்கும் நம்ம தேர்ட் பார்ட்டி அண்ட் காம்ப்ரென்சிவ் கவரை பத்தி பாத்துறோம், அதுல இருக்க ஆட் ஆன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிட்டோம். இதுக்கு அப்புறம் கோவிட் டைம்ல அந்த அளவுக்கு நிறைய பேர் கார் யூஸ் பண்ணாததனால நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பே அஸ் யூ டிரைவ் பிளான்னு ஒரு புது இன்சூரன்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருந்தாங்க. நீங்க உங்க காரை அந்த அளவுக்கு ডেইলি யூஸ் பண்ண மாட்டீங்கனா இந்த பிளான் உங்களுக்கு வர்க் ஆகுமா இல்லையான்றதை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆவரேஜா பார்த்தா இந்தியன் கார் யூசர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 to 12,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்களாம். சோ இதை விட நீங்க கம்மியா தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த பே அஸ் யூ டிரைவ் பிளானை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்க பேஸ் பிரீமியம் மட்டும் குறையாம உங்க ஆட் ஆன்ஸோட காஸ்டும் இதுல குறையும். சோ நீங்க ஒரு சில வருஷங்களுக்கு அந்த அளவுக்கு கார் ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப இந்த பிளான்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் காரை அதிகமா ஓட்ட போறீங்கன்னா மேபி இதே பிளான்ல இருக்கும்போது டாப் அப் பண்ணிக்கலாம், இல்ல அந்த நேரத்துல நீங்க காம்ப்ரென்சிவ் கவருக்கு ஸ்விட்ச் ஆயிடலாம். எப்படி நம்ம ஏதோ மொபைல் டேட்டா பிளான் எல்லாம் போட்டோம்னா அன்யூஸ்ட் டேட்டா அப்படியே இருக்குமோ அதே மாதிரி இந்த அன்யூஸ்ட் டிரைவிங் கிலோமீட்டர்ஸ் நீங்க நெக்ஸ்ட் இயர்க்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். யாருக்கு இந்த பிளான் சரியா இருக்கும்னு கேக்குறீங்கன்னா நிறைய கார்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு காரை அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயும் இந்த காரை தான் ரொம்ப அதிகமா டிரைவ் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த பே அஸ் யூ டிரைவ் பிளான கன்சிடர் பண்ணி உங்ககிட்ட இருக்க செகண்ட் காருக்கு இல்ல நீங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாத காருக்கு கம்மியான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணலாம். சோ இந்த விஷயங்கள்லாம் தான் நீங்க ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபினான்சியல் ஆங்கிளா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கார் பையிங் ரூல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்ட் இருக்கு பாருங்க, அது நீங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா நெகோசியேட் பண்ணி யார் இருக்கிறதுலே லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க லோன் ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்குறது மட்டும் இல்லாம அதுக்கு எடுக்க வேண்டிய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸையும் நீங்க சரியா எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களோட காரோட ஃபினான்ஷியல் ஆங்கிள் பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களோட ஓன் கார் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.